ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சதர்ன் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட் லிமிட்டட்லேருந்து ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சிஸ் பார்த்தா 1000+ வேகன்சிஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்டோட அஃபிஷியல் வெப் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணுங்க. அதுக்கு SECLCIL.in அப்படின்ற வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ் வந்து இதுவாக தான் இருக்கும். இதில் கேரியர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். கேரியர்ஸ் சூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் 3 தான் ரொம்ப ஹெவியான நோட்டிபிகேஷனா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன நோட்டிபிகேஷன், என்னென்ன ஜாப் வேகன்சிஸ், என்ன எஜுகேஷன் குவாலிபிகேஷன், எல்லாமே டீடைலா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் அண்ட் என்ன ஜாப் வேகன்சி அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா, டம்பர் ஆபரேட்டர் கிரேட் டிக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்குரிய மினிமம் குவாலிபிகேஷன் நீங்க 8th படிச்சிருந்தா போதும். அது போக நீங்க டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் வச்சிருக்கணும், HME லைசன்ஸும் வச்சிருக்கணுங்க. அது போக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து இதுல 1 இயர் ட்ரைனிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கணும், எல்லாமே வந்து ப்ராப்பரா லைசன்ஸ் எல்லாமே நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் நோட்டிபிகேஷன் வேகன்சி என்ன டீடைல் அப்படின்னா, டாசர் ஆபரேட்டர் கிரேட் டிங்க. இதுக்கும் மினிமம் குவாலிபிகேஷன் நீங்க 8th படிச்சிருந்தா போதும். இதுக்கும் நீங்க டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் வச்சிருக்கணும், HME லைசன்ஸும் வச்சிருக்கணும். இதுக்கும் எனி எம்ப்ளாயி வந்து 1 இயர் சர்வீஸ் வந்து இதுல இருக்கணும். ஆஃப்டர் த ட்ரைனிங் 1 இயர் வந்து சர்வீஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க HEMM அப்படின்ற ட்ரைனிங் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் வேகன்சி என்ன அப்படின்னா, பேலோடர் ஆபரேட்டர். இதுக்கும் நீங்க 8th படிச்சிருந்தா போதும். டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் அண்ட் HME லைசன்ஸ் நீங்க வச்சிருக்கணும். எம்ப்ளாயி வந்து நீங்க 2 இயர் ஆச்சு இந்த சர்வீஸ்ல நீங்க இருந்திருக்கணும். அது போக நீங்க 1 இயர் சக்சஸ்ஃபுல்லா ஜாப் ட்ரைனிங் நீங்க முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4th என்னன்னா, சர்ஃபேஸ் மைனர் கண்டினியூஸ் மைனர் ஆபரேட்டர் கிரேட் டி கொடுத்துருக்காங்க. இதுல எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்னன்னா, நீங்க டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் வந்து நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணிருக்கணும், அது போக HME லைசன்ஸ் நீங்க வச்சிருக்கணுங்க. அதுக்கு அடுத்து எம்ப்ளாயி வந்து 2 இயர்ஸ் ஆச்சு இந்த மினிமம் நீங்க சர்வீஸ்ல நீங்க கன்ஃபார்மா இருக்கணும். அது போக 1 இயர் ட்ரைனிங் எல்லாமே அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்க பாத்துக்கோங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கிரேட்ல 450+ வேகன்சிஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. டம்பர் ஆபரேட்டருக்கு அக்கார்டிங் டு த கேட்டகரி வைஸ் அவங்க ஸ்பிளிட் ஆன் பண்ணியிருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 166 வேகன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு 42 கொடுத்துருக்காங்க, அன்ரிசர்வ்டுக்கு 203 கொடுத்துருக்காங்க. டோட்டலா டம்பர் ஆபரேட்டருக்கே 411 வேகன்சிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிரைவர் ஆபரேட்டருக்கு 28.5 ஃபார் எஸ்சி, அன்ரிசர்வ் யூஆருக்கு எதுவுமே இல்லைங்க, மொத்தமா 33 கொடுத்துருக்காங்க. பேலோடர் ஆபரேட்டருக்கு எஸ்சிக்கு 9, மீதி ரெண்டுக்குமே எந்த வேகன்சிஸும் கொடுக்கல, மொத்தமா 9 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் மைனர் ஆபரேட்டருக்கு வந்து எஸ்சிக்கு வந்து 6, எஸ்டிக்கு 2, யூஆருக்கு 14, மொத்தம் 22 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலா 450+ வேகன்சிஸ் இந்த இதுல கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்குரிய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்க்க போறோம். மொத்தமா எவ்வளவு மார்க்குக்கு இருக்க போதுன்னா 100 மார்க்ஸ்க்கு கேட்க போறாங்க. இதுல ஆப்டிடியூட் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் மார்க் இருக்கு 80 மார்க்ஸுக்கு. நெக்ஸ்ட் எசென்சியல் குவாலிபிகேஷன் அஸ் பர் கிரேட் ஸ்கீம்ல 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அது போக அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன அவங்க கொடுக்குறாங்கன்னா, ITI டெக்னிக்கல் ட்ரேட் அதுக்கு 2, அதுக்கடுத்து டிப்ளமா இன் இன்ஜினியரிங் 3.5, டிகிரி இன் இன்ஜினியரிங் 5, மொத்தமா 5 இது கொடுத்துருக்காங்க. இது வந்து அடிஷ்னல் குவாலிபிகேஷனா அவங்க வச்சிருக்காங்க. அக்கார்டிங் டு த ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அவங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அது வைஸ் மாறுதுங்க. அதனால கொஞ்சம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்களே இதுலேயே அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நீங்க கொடுத்துருக்காங்க, நீங்க நோட் டவுன் பண்ணி நீங்க செக் அவுட் பண்ணி நீங்க என்டர் வேணா பண்ணிக்கோங்க. செகண்ட் நோட்டிபிகேஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சதர்ன் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்லயே என்னென்ன வேகன்சிஸ் அப்படின்னா, மைனஸோட TNS கிரேட் சிக்கான வேகன்சிஸ் தான் இது. இதுல மினிமம் குவாலிபிகேஷன் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நீங்க சர்டிஃபைட் வச்சிருக்கணும், மைனிங் சீடர்ஷிப்ல நீங்க வச்சிருக்கணும். அது போக ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் கேஸ் டெஸ்டிங்லயும் நீங்க இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது போக எலிஜிபிள் வந்து என்னன்னா, இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நீங்க 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் இதுக்குரிய மார்க்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இதுவும் 100 மார்க்ஸ்க்கு தான் டெஸ்ட் இருக்க போது, ரிட்டர்ன் டெஸ்டா தான் இருக்க போது, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் எவ்வளவு மார்க் கேரி பண்ணும் அப்படின்னா 1 மார்க் கேரி பண்ணுதுங்க. நீங்க ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து OMR ல தான் எழுத போறீங்க. இதுக்கு வந்து எந்த நெகட்டிவ் மார்க்கும் இல்லை. நீங்க ராங் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எந்த நெகட்டிவ் மார்க்குமே இல்லைங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி ஜென்ரல்ல வந்து 40% ஆஃப் த டோட்டல் மார்க் இந்த ரிட்டர்ன் டெஸ்ட்ல நீங்க இருக்கணும். நீங்க எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 35% வந்து இருந்தா போதும், நீங்க வந்து குவாலிஃபை ஆயிருவீங்க இந்த டெஸ்ட்ல அப்படின்னு அவங்க நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த ஜாபை பத்தி அப்படின்னா, இதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்க நோட் டவுன் பண்ணி பாத்துக்கோங்க. எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க என்ன இதுக்கு நீங்க ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் நோட்டிபிகேஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இபி ஃபிட்டர், இபி எலக்ட்ரிஷியன், இபி டர்னர், இபி மெக்கானிஸ்ட்,
இது எல்லாமே டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எல்லாமே 4 இது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எல்லாமே 550 பிளஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இபி ஃபிட்டருக்கு டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா 460 கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் 69, எஸ்டியில் 34, யூஆரில் 357 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இபி எலக்ட்ரிஷியனில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோனா 145 கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் 21, எஸ்டியில் 10, ஜென்ரலில் 114 கொடுத்துருக்காங்க. இபி டேர்னரில் மொத்தம் 17 வேகன்சிஸ், இபி மெக்கானிஸ்டில் 11 வேகன்சிஸ். அக்கார்டிங் டு த கேட்டகரி வைஸ் மாறுது, அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலிஜிபிள், நீங்க எனி எம்ப்ளாயி வந்து எலிஜிபிள் தான் இதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது போக குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னா இந்த இபி ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்ஸ், டேர்னர் அதுக்கெல்லாம் நீங்க வந்து ஐடிஐ சர்டிபிகேட் ஹோல்ட் ஆன் பண்ணிருக்கணும். இந்த பர்டிகுலர் இதுல நீங்க 2 இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது போக 1 இயர் ட்ரைனிங்கும் நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பிளேஸ் ஆகுறதுக்கு டு பி செலக்டட் கேட் 3 அப்படின்ற இதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக சில ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க, நீங்க நோட் டவுன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்குரிய டோட்டல் மார்க் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா இதுக்கும் 100 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினும் 1 மார்க் கேரி ஆக போகுது, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல தான் இருக்க போகுது. நீங்க ஓஎம்ஆர்ல தான் எழுத போறீங்க. அது போக நீங்க தப்பா எழுதுற ஆன்சருக்கு எதுக்குமே நெகட்டிவ் மார்க் இல்லை, நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுக்கும் அக்கார்டிங் டு த கேட்டகரி வைஸ் அவங்க டோட்டல் மார்க் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. 40% ஆஃப் த டோட்டல் மார்க் நீங்க எடுத்தீங்க, நீங்க ஜென்ரல் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா நீங்க குவாலிஃபை. அதே மாதிரி நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியில நீங்க 35% ஆஃப் த டோட்டல் மார்க் நீங்க எடுத்தாலே போதும், நீங்க குவாலிஃபை அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, நீங்க ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. இதுலயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க, டவுன்லோட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்டான நோட்ஸ் அப்படின்னா இது எல்லாமே அப்ளிகேஷன் ரிலேட்டடான டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த், நேம், ஏரியா, எந்த இதுல இருக்கீங்க, என்ன போஸ்டிங்காக நீங்க அப்ளை பண்றீங்க எல்லாமே நீங்க தெளிவா நீங்க எழுதிடணும். அது போக நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்றதையும் கொடுத்துருங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எல்லாமே நீங்க கொடுத்துட்டு உங்களோட சிக்னேச்சர் எல்லாமே பர்ஃபெக்ட் மேனர்ல வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன்ல என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதுலதான் உங்களுக்குரிய எல்லா நோட்டிபிகேஷனுமே வரும். ஸோ இந்த எக்ஸாம் முடிச்சு இன்டர்வியூ ப்ராசஸ் வர வரைக்கும் இந்த நம்பர் கொஞ்சம் ஹோல்ட் ஆன் நீங்க ஆன்லைன் வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த டீடைல்ஸ்னாலும் அவங்க மொபைல் நம்பர், இமெயில் ரெண்டு மூலியமா தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி அப்டேட்டான விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ அண்ட் தேங்க்யூ.